ஹலோ ஆல், நம்ம இந்த வீடியோவில் பேபி பாயோட அவுட்ஃபிட் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். அவுட்ஃபிட்னால் ரெகுலர் யூஸ் கிடையாது, கொஞ்சம் அக்கேஷ்னல் யூஸ்க்கு என்ன மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போடலாம், அதில் என்ன நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அந்த வீடியோ தான் இதில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ்லேயும் சரி, நெக்ஸ்ட்டு 3 மந்த்ஸ் ட்ரெஸ் கலெக்ஷன் வீடியோலேயும் சரி, நான் எப்போவுமே பேபி பாய் அப்படின்ட்டே தான் சொல்லிகிட்ருப்பேன். பாயோட நேம் வந்து நான் இதிலேயே மென்ஷன் பண்ணதில்லை, பட் இப்போ சொல்கிறேன். பேபி பாய் இந்த சேனல்லே வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நமக்கு வந்து பேபி பாய் தான் நேம் வந்து மகில். மகிலோட ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம மகில் சார் வந்து ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் பேர் வைக்கிற வரைக்கும் தான் அப்படியே நானும் மகிலும் அம்மா வீட்லேயே இருந்துட்டோம். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கடைக்கு போகிறது, கோயிலுக்கு போகிறது, திருப்பி அம்மா வீட்டுக்கு வர்றது, அத்தை மாமா வீட்டுக்கு போகிறது அப்படின்ட்டு ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் வீட்டுக்கும் போகும்போது, பின்ன டிசம்பர் வரைக்கும் எந்த ஃபெஸ்டிவலும் கிடையாது, அப்புறம் ஃபுல்லாக ஃபெஸ்டிவல் சீசன் தான். நியூ இயர், பொங்கல், தமிழ் நியூ இயர் அப்படின்ட்டு நிறைய ஃபெஸ்டிவல் வர ஆரம்பிச்சிருச்சு, ட்ரெஸ்ஸஸும் சேர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எனக்கு இந்த கன்ஃபியூஷன் இருந்தது. எங்கள் வீட்டில் நாங்கள் ரெண்டு பேருமே பெண் குழந்தைங்கள் தான். பாய் பேபி வந்து நான் அதிகமாக பார்த்ததே கிடையாது, ரிலேட்டிவ்ஸ் சைடும் சரி. ஸோ நான் கடைக்கு போகையிலெல்லாம் என்ன பாய் பேபிக்கு ஃபெஸ்டிவல்னால் என்ன ட்ரெஸ் போடுவாங்க அப்படின்ட்டே தான் யோசிச்சுட்டே இருப்பேன். ஸோ அதுக்கான ஒரு சொல்யூஷனாக தான் இந்த வீடியோ இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு இந்த ட்ரெஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். இது என்ன ட்ரெஸ்னால், இதுதான் நேமிங் செரிமனி அப்படின்ட்டு பண்ணியிருப்போம்ல, பேர் வைக்கிற ஃபங்க்ஷன், அதுக்கு எடுத்த ட்ரெஸ் தான் இது. நம்ம மகில் சார் வந்து இந்த ட்ரெஸ் தான் போட்டிருந்தாங்க. ஒரே அடம். எங்களுக்கு பாய் பேபினா எப்படி ட்ரெஸ் எடுக்கணும்னு தெரில. எங்கள் வீட்டில் வந்து ஒரு நார்மல் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. பட்டு எங்கள் வீட்டில் அவர் வந்து சொல்லிட்டாரு, பையனுக்கு பேர் வைக்கிறது பையனோட ஃபங்க்ஷனு, நல்லா ஒரு அக்கேஷ்னல் ஃபெஸ்டிவல் ட்ரெஸ் மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடி 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 லோக்கலில் தான் எடுத்தோம். லோக்கலில் ஒரு ஷாப்பில் தேடி தேடி இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. இது எப்படின்னா நல்லா பெரியவங்களாகி போடலாம் அந்த மாதிரி இருந்துச்சு. ஷர்ட்டு வித் பௌ, இது அதுக்கு ஒரு ட்ரௌசரு, ட்ரௌசருக்கு மேலே இந்த மாதிரி ஒரு கோட்டு. ஸோ ஓவரால் லுக்கு வந்து இப்படி தான் இருக்கும் இந்த ட்ரெஸ்ஸுக்கு. நல்லா கலர் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு அக்கேஷ்னல் ட்ரெஸ்ஸு. இப்படி வந்து ஃபஸ்ட்டு ஒரு ட்ரெஸ் கிடச்சிது. இதுதான் ஃபஸ்ட்டு அவர் போட்ட ட்ரெஸ்ஸும் கூட. நெக்ஸ்ட்டு வந்து பேர் வச்சதுக்கு அப்புறமேட்டு வந்த ஃபங்க்ஷன் வந்து பொங்கல் தான். இது வந்து நாங்கள் போய் பொங்கலுக்கு எடுத்தோம். இது வந்து டங்கேரி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு காமிச்சது வந்து கோட்டு வித்து பவுங்களா, டங்கேரி அப்படின்ட்டு சொல்லுவாங்க இந்த ஷார்ட்ஸை. இது வந்து எப்படின்னா நீ லென்த்துக்கு இருக்கும், மேலே வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராப் இருக்கும். நான் எனக்கு பையன் பிறந்ததுக்கு அப்புறமா தான் நிறைய பாயோட அவுட்ஃபிட் கலெக்ஷன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். கடைக்கு போன அப்புறமும் கூட நான் தேடி தேடி போய் வாங்குவேன், அப்புறம் அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதில் வந்து கிடைச்சது வந்து இந்த மாதிரி இன்னொரு ட்ரெஸ்ஸு. இது வந்து பொங்கல் அன்னைக்கு போட்டு விட்டுருந்தோம். இதுவும் நல்லா சூப்பராக இருந்துச்சு. உள்ள டீஷர்ட்டு, அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு பட்டன் வச்ச ஸ்ட்ராப் வச்ச ட்ரெஸ் மாதிரி, அதில் இது டிசைன்ஸ் வந்து நல்லா ஸ்பெஷலாக அழகாக இருந்துச்சு. ஸோ இது ஒரு ட்ரெஸ்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து நிறைய வந்து டீஷர்ட்டில் தாங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. நிறைய வந்து டீஷர்ட்டில் தான் நிறைய கலெக்ஷன்ஸு. இது வந்து ட்ரௌசரு, ட்ரௌசர் மேலே இப்படி ஒரு டீஷர்ட்டு. இது வந்து எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தவங்க எடுத்து கொடுத்தது தான். பாருங்கள், நல்லா கேப் ஒன்று அழகாக இருந்துச்சு. ட்ரௌசரு, ட்ரௌசர் மேலே டீஷர்ட்டு. இதுவும் அதோட இன்னொரு செட்டு தான், ரெண்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. பார்த்திங்கனாலே தெரியும் இது ரெண்டும் வந்து ஒரே மாதிரி டீஷர்ட்டு ட்ரௌசர் இருக்கும், பின்ன அதுக்கு மேட்சான ஒரு கேப் இருக்கும். இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு போட்டு பார்க்கல. இதுக்கப்புறம் தான் நான் எடுக்கும்போது எனக்கு எதுவுமே தெரியாது. இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம், ரிலேட்டிவ்ஸ் வாங்கிட்டு வரும்போது பார்த்ததுக்கப்புறம் தான் நான் நல்லா கடைக்கே போனாலும் தேடி தேடி போய் கேட்டு கேட்டு வாங்குவேன். நெக்ஸ்ட்டு வந்து இது ஒரு வந்து ஃபார்மல் ஷர்ட்டு. ஃபார்மல் ஷர்ட்டுக்கு இது வந்து ஒரு ட்ரௌசரு. ட்ரௌசரில் கொஞ்சம் வித்தியாசமாக டிசைன் வச்சது, பேக்கெட்டு அதில் கொஞ்சம் டிசைனு நல்லா, இது வந்து அழகாக இருந்துச்சு. ஃபிட்டும் வந்து கரெக்டாக இருந்துச்சு. ஃபார்மல்ஸு, பாய்ஸ்னாலே ஃபார்மல்ஸ் தாங்க அழகாக இருக்கும். எனக்கு ஃபார்மல் தான் பிடிக்கும். அதில் இந்த மாதிரி ஒரு ஃபார்மல் ஷர்ட் வந்து மகிலுக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு. இது வந்து கேஷுவல் ஷர்ட்டு, அதுக்கு வந்து ட்ரௌசரு, பிளெயின் ட்ரௌசரு. கேஷுவல் ஷர்ட்னால் இந்த மாதிரி நல்லா டிசைன்ஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு காமிச்சது ஃபார்மல் இல்லைங்களா,
இது வந்து கேஷுவல், இதுலேயே அழகாக தான் இருந்தார். இது வந்து பொங்கலுக்கு அவங்க அப்பா எடுத்தது, இதுவும் அழகாக தான் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து டீஷர்ட்ஸு, இதெல்லாம் வந்து சும்மா கடைக்கு போகல, கடைக்கு போகல, ஹாஸ்பிட்டலுக்கு போகல, கோயிலுக்கு எதுனா போகல, இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் போட்டுக்குவோம். இந்த ட்ரௌசர், இந்த ட்ரௌசரில் பார்த்திங்கன்னா ஹாப்பின்ட்டு எழுதியிருக்கோம், மகிழ் எப்போவுமே ஹாப்பி தான். அது டீஷர்ட்டில் ரொம்ப கலக்கு வர அவர். இது ஒரு டீஷர்ட்டு, இதில் பார்த்திங்கன்னா முன்னாடி இந்த ஐஸு இந்த மாதிரி இதெல்லாம் இருந்துச்சு. இதுவும் இந்த ட்ரெஸ் எல்லாமே லோக்கலில் எடுத்ததாங்க, எதுவுமே ஆன்லைன் பர்ச்சேஸ் கிடையாது. நான் வந்து ஃபஸ்ட்டே என்னோடய ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் வீடியோலெல்லாம் சொல்லியிருந்தேன், நான் லோக்கலில் எடுக்கிறது தான் ப்ரிஃபர் பண்ணுவேன், ஆன்லைனில் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு. எனக்கு எடுப்பேன்னு கேட்டிங்களா, எனக்கு கண்டிப்பாக எடுப்பேன், பட் பையனுக்கு வந்து கொஞ்சம் நாள் எடுக்கிறது இல்லை, வளர்ந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு இப்போ எடுக்கிறது இல்லை. இது வந்து டீஷர்ட் தான், டீஷர்ட்டில் லைட்டாக கோட்டு வச்ச மாதிரி சின்ன கோட்டு, டீஷர்ட்டோட அட்டாச்சுடு பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு க்ளோஸ்டு நெக் டீஷர்ட்டு, அது கூட கோட்டு அட்டாச்சுடு, ஒரு ட்ரௌசரு. இதுவும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருந்துச்சு. இது எல்லாமே வந்து காமனான டீஷர்ட்டு, ஒரு 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 ட்ரௌசரு, அதுக்கு நிறைய காமனான டீஷர்ட்ஸு லைட் கலரில். ஸோ இவ்வளோ தான் வந்து மகிழோட அவுட்ஃபிட் கலெக்ஷன்ஸு. இது ஜஸ்ட் இப்போ தான் 6 மந்த்ஸ் முடிஞ்சிருக்கு, அதுக்கே வந்து இவ்வளோ ஆயிடுச்சு. இனி போக போக தான் தெரியும் இவ்வளோ ஆயிடுச்சுங்க. மகிழோட மற்ற 6 மந்த்ஸ் வரைக்கும் இருக்க ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ இருக்க இந்த அவுட்ஃபிட் கலெக்ஷன்ஸும் பார்த்துருக்கீங்க. இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு பேபி பாய் இருக்காங்க, இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நினச்சிங்கன்னா, இதே மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இது வந்து இப்போ போய் புதுசாக எடுத்துகிட்டு வந்ததுங்க, இது வந்து நியூ என்ட்ரி. இப்போ ஏதாச்சும் சம்மர் வந்துருச்சுல, அதுக்காக போய் ஒரு லைட்டாக ஏதாச்சும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வருவோம்னு சொல்லிவிட்டு இப்போ போய் லாஸ்ட் வீக் ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தோம். சரி, எதுக்கு டார்க் கலர் தான் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு லைட் கலர் எடுத்துகிட்டு வந்தோம். இது வந்து ஸ்லீவ்லெஸ்ஸு, ஸ்லீவ்லெஸ்லே செட்டு, ஸ்லீவ்லெஸ்ஸு ப்ளஸ் ட்ரௌசரு. ஸோ இது வந்து நியூ என்ட்ரி. இது ரெண்டுமே வந்து லைட் கலர் தான். சரி, எதுக்கு சம்மரில் டார்க் கலர் போட்டுட்டு அப்படின்ட்டு ஒரு லைட்டான ட்ரெஸ் தான். இது இனிமேல் தான் போட்டு பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நான் சொல்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது ஃபீட்பேக் இருக்குது, கமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுவேன், பார்ப்பேன். இல்லை இது பிடிச்சிருக்கு நல்லா இருக்குது அப்படின்னாலும் எனக்கு சொல்லுங்கள், எனக்கு இந்த மாதிரி வீடியோஸ் போடுறதுக்கு வந்து நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.